ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 89th டே விளாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் என்ன அப்படி செக் பண்ணிடலாம். வாங்க வெயிட் பார்த்தாச்சா, வாங்க விளாக்குள்ள போலாம். காலையில மணி 5:30 ஆகுது. ஃபர்ஸ்டா எடுக்கிறது எப்பயும் போல ஆம்லா ஜூஸ் தான் எடுக்கிறேன். ஸோ ஆம்லா ஜூஸ் எப்பயுமே சொன்ன மாதிரி, ஸோ ஆம்லா ஜூஸ் வந்து கா டம்ளரும் ஹாட் வாட்டர் முக்கா டம்ளர் போட்டு எடுத்துருக்கேன். ஸோ ஏன் பொடி போட்ட ஜூஸ் எடுக்காம ஆம்லா ஜூஸ் இப்போ எடுக்கிறீங்கன்னு கேட்டீங்க. பொடி போட்ட ஜூஸும் எடுப்பேன், ஆம்லா ஜூஸ் என்னன்னா எனக்கு ஆம்லா வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ஸோ அது வேஸ்ட் பண்ண வேணாமேனு சொல்லி ஜூஸா டெய்லி குடிச்சிட்டு இருக்கேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொடியை குடிப்பேன். ஸோ இது ரெண்டுமே ஹெல்த்தி தான். நான் மார்னிங்ல ஃபர்ஸ்டா எடுக்கிறது ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்கா எடுத்துக்கோங்க, எப்பயுமே அதை மறந்துடாதீங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். என்னென்ன எடுக்கலாம் அப்படின்ற போது மெயினா முருங்கைக்கீரை பொடி, நெல்லிக்காய் பொடி, கருவேப்பிலை பொடி, இந்த மூணு பொடி சேர்ந்து எடுத்தா நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், சுகர் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராம இருக்கும். அதே நேரத்தில் ஹெல்த்தியாவும் சாப்பிடணும். ஸோ காலையில ஃபர்ஸ்டா எடுக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுக்கிறேன். மார்னிங் டிஃபனா 8:30 எடுக்கிறது. இன்னைக்கு நான் வந்து ஜூஸ் தான் எடுக்கிறேன். பப்பாளி பழம் 200 கிராமும் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் 200 கிராம் போட்டு ஜூஸ் மாதிரி எடுத்திருக்கேன். இதில் இஞ்சி சேர்த்திருக்கேன். தொப்ப குறைக்கிறதுக்கு பப்பாளி பழம், வெள்ளரிக்காய், அன்னாச்சி பழம் இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். அதை ஜூஸாக எடுத்து குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பெனிஃபிட் இருக்கும். இதில் எந்த விதமான சுகரும் ஆட் பண்ணக்கூடாது. நான் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட புதினா கொத்தமல்லி சேர்த்து ஆட் பண்ணலாம். நான் 1 டேக்கு 1 kg குறைக்கிறதுக்கு வந்து இந்த ஜூஸ் தான் சில சமயம் 3 வேளையும் எடுத்துக்குவேன். எங்கேயா வெளியே ஹெவியாக சாப்பிட்டு வந்துட்டேங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஒரு வாரமும் நான் ஹெவியாக சாப்பிட்டேன் அப்படின்றவங்க அடுத்து ஒரு 2 நாளைக்கு இந்த மாதிரி ஜூஸ் காலையில் டிஃபனாக எடுக்கிறது, நைட்டு டின்னருக்கு எடுக்கிறது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் வந்து உங்கள் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்னிங் டிஃபனாக நான் எடுக்கிறது பப்பாயா வெள்ளரிக்காய் ஜூஸ் தான். மத்தியான சாப்பாடு எடுக்கிற டைம் 1:10 இது வந்து சாதம் வந்து அரிசி பருப்பு சாதம், துவரம் பருப்பும் பசி பருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாதம் மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து 120 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல் வந்து 150 கிராம், சேப்பங்கிழங்கு கிழங்கு பொரியல் வந்து 75 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ மத்தியான சாப்பாடாக எடுக்கிறது நான் இதாக எடுக்கிறேன். நல்லா சூடாக இருக்குது, சூடாக தான் சாப்பிடுவோம். செஞ்சு இன்னைக்கு சூடாக செஞ்சுருக்கேன். அரிசி பருப்பு சாதம் சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ சேலம் சைடு இது ரொம்ப ஃபேமஸ், அரிசி பருப்பு சாதம் ஈரோடு. இது வந்து எனக்கு கவிதா அக்கான்னு சொல்லி சேலத்தில் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. செய்யும் போதெல்லாம் அவங்க நாகை கண்டிப்பாக வரும். இன்னைக்கு மத்தியான சாப்பாடு எடுக்கிறது நான் இதாக எடுக்கிறேன். 13th week 5th day எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். 5th day அப்படின்ற போது அப்பர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்பர் பாடி எக்ஸசைஸ் அப்படின்ற போது நம்ம செஸ்ட்டுக்கும் சரி ஆர்ம்ஸுக்கும் சேர்ந்து பண்ணுற மாதிரி தான் வரும். எக்ஸசைஸ் பண்ணும்போது எதுவுமே டோனிங் அப்படின்றது கண்டினியூவாக பண்ணும்போது தான் நம்மளுக்கு டோனிங் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா திரும்பி வந்து செஸ்ட்டு வந்து லூஸ் ஆகிடுமா, ஸ்கின் லூஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதை டக்குன்னு விட்டாலுமே உங்களுக்கு உடனே வந்து ஸ்கின் லூஸ் ஆகிறதோ இல்லை திரும்பி பழைய நிலைமைக்கு போகிறது எப்போ வரும்னா, நம்ம வந்து ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாக எடுக்காம அன்ஹெல்தியா எடுத்த அளவுக்கு அதிகமா எடுக்கும் போது தான் நமக்கு வந்து திரும்பவும் வெயிட் போறதுக்கு காரணம் மெயின் ரீசன் அப்படின்றது உணவு தான். சோ நீங்க எப்பயுமே உணவுல ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிட்டே வந்துகிட்டீங்க அப்படின்னா உங்க பாடி வந்து ரொம்ப வெயிட் ஏறாது. மெயினா வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்க பயங்கர ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத 90% மக்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா நீங்க டயட்டை ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து விட்டுடுறீங்க. கண்ட மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். சாப்பிட்ற சாப்பாடை கூட ஒரு அளவா சாப்பிட்றதே கிடையவே கிடையாது. வயிறு பசிக்குது, ரொம்ப பசிக்குது, ரொம்ப பசிக்குது அப்படின்பீங்க. ஆனா அது வந்து உங்களோட கான்சென்ட்ரேஷன் தான். பசிச்சாலும் எப்பயுமே வந்து ஒரு 2 இட்லி சாப்பிடும் போது சாப்பிட்டுட்டு இன்னி 2 இட்லி சாப்பிடணும் போல தோணும் பாத்தீங்களா, அந்த சமயத்துல சாப்பாடை நிப்பாட்டணும். எப்பயுமே முக்கா வயிறுக்கு தான் சாப்பிடணும். இன்னி 1 இட்லி சாப்பிட்டா வயிறு நல்லா ஃபில் ஆயிடுமே அப்படின்னு தோணும் போது தயவு செய்து எந்திரிச்சிருங்க. அப்ப நம்மளுக்கு வெயிட் போடவே போடாது. எப்பயுமே வயிறு நிறைய சாப்பிடாம மனசு நிறைஞ்சு சாப்பிடுங்க, போதுமானது. வயிறு நிறைய சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் 20 செகண்டுக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சோ ரெண்டு எக்சர்சைஸ் சேர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டா தான் தெரியும். செகண்ட் எக்சர்சைஸ் ஸ்குவாட் பிளஸ் லேடர் ரைஸ். ஸ்குவாட் பண்ணும்போது நான் வந்து இது வந்து 5 kg வைக்கல, 2.5 kg தான் வச்சிருக்கேன். ரைஸ் பண்றதுக்கு என்னால 5 kg டம்பிள்ஸ் ரைஸ் பண்ண முடியல. சோ அதனால இதுக்கு வந்து நான் 2.5 kg தான் பண்றேன். இதோட கவுண்டிங்கும் 30-30 கவுண்டிங்கில் 2 செட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 15-12-10 கவுண்டிங்கில் 3 செட்டு பண்ணுங்கள். தேர்ட் எக்ஸசைஸ் லங்ஸஸ் அண்டு ஃப்ரண்ட் ரைஸ். லங்ஸஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்கள் கைகளை ரைஸ் பண்ணுறது தான். இதோட கவுண்டிங்கும் 30-30 கவுண்டிங்கில் இல்லை 15-12-10 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். ஃபோர்த் எக்ஸசைஸ் டெட்லீஃப். டெட்லீஃப் வந்து நம்ம அப்பர் பாடிக்கு எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக பண்ணுங்கள். ஷோல்டர் ப்ரெஸ் வரைக்கும் ஃபுல்லாக பண்ணுறது தான் டெட்லீஃப். இதோட கவுண்டிங்கும் 30-30 கவுண்டிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 15-12-10 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பர்பீஸ். பர்பீஸோட கவுண்டிங் எப்பவுமே 20-18-16 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். ஜம்ப் பண்ணி பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சிக்ஸ்த் எக்ஸசைஸ் பைசப் கர்வ்.
பைசப் கர்ல் அப்படின்றது நம்ம ஆர்ம்ஸ் நல்லா டோன் பண்ணுறதுக்கும் சரி, பைசப்போட அந்த டைட்டன் பண்ணுறதுக்கு, ஸ்கின் டைட்டனுக்கு இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக முக்கியமானதுதான். கண்டினியூவாக பண்ணுங்கள். இதெல்லாம் 30-30 கவுண்டிங் ரெண்டு செட் பண்ணலாம். 7th எக்ஸசைஸ் வால் புஷ்அப் அண்டு பஞ்சஸ். வால் புஷ்அப் வந்து 15 கவுண்டிங்களும் பஞ்சஸ் வந்து 15 கவுண்டிங்களும் நீங்கள் பண்ணலாம். ரெண்டும் சேர்ந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 செகண்ட் கேப் எடுத்துக்கோங்க. 8th எக்ஸசைஸ் ஓவர் ஹெட் தம்பிள் ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன். இது வந்து 30-30 கவுண்டிங்கில் ரெண்டு பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்றவங்க 15-12-10 கவுண்டிங்கில் பண்ணலாம். 9th எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங் ஸ்னோ ஏஞ்சில் வித் தம்பிள்ஸ். ஸோ இது பார்க்க ரொம்ப வெறுங்கையில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் வெயிட்டை வச்சு மேலே தூக்கும்போது தான் அந்த எஃபெக்ட் வந்து தெரியுது. செம்மையாக கை வலிக்க தான் செய்யும், பட் ஆனால் நல்ல ரிசல்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். கண்டினியூவாக பண்ணுங்கள் இதேமேவும். 10th எக்ஸசைஸ் இது வந்து பிரிட்ஜ் போஸ்டில் பண்ணுறது, செஸ்ட் ஃப்ளை அண்டு செஸ்ட் ப்ரெஸ். 15-15 கவுண்டிங்கில் 30 கவுண்டிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 செகண்டுக்கு வந்து கேப் போட்டுக்கோங்க. 11th எக்ஸசைஸ் தம்பிள்ஸ் ரோ ப்ளஸ் ட்ரைசப் கிக் பேக். இது வந்து பெண்ட் ஓவர் பொசிஷனில் தம்பிள்ஸ் ரோவும் ட்ரைசப் கிக் பேக்கும் 15-15 கவுண்டிங்கில் 30 கவுண்டிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 செகண்ட் கேப் போட்டுக்கோங்க. 12th எக்ஸசைஸ் ஷோல்டர் ப்ரெஸ். இதோட கவுண்டிங் 30-30 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். அப்படி இல்லை 15-12-10 கவுண்டிங்கில் பண்ணலாம். நான் இதை வெயிட் எல்லாம் பெற 2.5 kg தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். 13th எக்ஸசைஸ் ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன். ஸோ கைகளை உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக எல் ஷேப்பில் வச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான். ஸோ பண்ணும்போது நம்ம செஸ்ட்டும் சரி ஆர்ம்ஸும் சரி உங்கள் ஃபுல் கையும் நல்லா டவுன் ஆகும். 14th எக்ஸசைஸ் அப்ரைட் ரோ. அப்ரைட் ரோன்றது நம்ம தொடங்கி நேராக கைகளை வச்சு கையை மேலே தூக்குறது. ஸோ பார்க்க ஈஸியாக தெரியும், ஆனால் கையோட அடிப்பகுதி ட்ரைசப்லாம் செம்மையாக வலிக்கும். அதே நேரத்தில் நம்ம ஷோல்டரோட அந்த கார்னர் பகுதி இருக்கு இல்லையா, அதுவுமே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். 15th எக்ஸசைஸ் ஆர்ம் சர்க்கிள். நான் 5 kg வச்சு வெயிட் பண்ணுறேன். ஸோ இதோட கவுண்டிங்கை வந்து நீங்கள் 30-30 கவுண்டிங் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 15-12-10 கவுண்டிங்கில் 3 செட்டு பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எப்பயும் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் ஆர்ம் பிளாங்க் ப்ளஸ் எல்போ பிளாங்க் ப்ளஸ் கோப்ரா போஸ் ப்ளஸ் பாலாசனா. ஃபஸ்ட்டு செட்டில் 60 செகண்டுக்கும், 2nd செகண்டில் 45 செகண்டுக்கும், 3rd செட்டில் 30 செகண்டுக்கும் பண்ணுங்கள். எப்பயுமே இதை விடாமல் கண்டினியூவாக பண்ணுங்கள். எனக்கு எக்ஸசைஸே பண்ண பிடிக்கல எனக்கு அப்படின்றவங்க கூட இந்த 4 எக்ஸசைஸை கூட ஒரு 3 செட்டு பண்ணாலே போதுமானது, செம்ம ரிசல்ட் கிடைக்கும். விடாமல் டெய்லி இதை பண்ணலாம், நல்ல ஒரு எக்ஸசைஸ் இந்த 4மேவும். ஸோ மறக்காமல் கூல் டவுன் பண்ணிடுங்க. எக்ஸசைஸ் முடிச்சனையும் கண்டிப்பாக 5-10 மினிட்ஸ் கூல் டவுன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் எக்ஸசைஸை முடிஞ்ச அளவு காலையிலே பண்ணிடுங்க, அப்போனா தான் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அந்த ஹோல் டேவும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதை நாவை வச்சு டெய்லி காலையிலே முடிச்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிடலாம். அதே நேரத்தில் சஷ்டி விரதத்தை பற்றி சொல்லுங்க தான் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் வெள்ளிக்கிழமை வந்து எக்ஸசைஸ் இல்லை நான் அப்போ வந்து சொல்கிறேன். ஏன்னா இந்த எக்ஸசைஸும் பண்ணும்போது அதை பற்றி பேசணும்னா டைமிங் அதிகமாகிடும். ஸோ உங்களுக்கும் அது ஒரு மாதிரியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை வீடியோவில் கண்டிப்பாக சஷ்டி விரதத்தை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். நைட்டு டிஃபன் எடுக்கிற டைம் 7:45 ஆகுது. சப்பாத்தி தான் 2 சப்பாத்தி எடுக்கிறேன். இது வந்து 110 கிராம் இருக்குது. குருமா காய் கேரட் பீன்ஸ் போட்டு குருமா தான் எடுத்திருக்கேன். குருமா வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ராத்திரி டிஃபனாக எடுக்கிறது சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமா தான். கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டை ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். இது எனக்கும் நித்தீஷப்பாக்கும், இது நித்தீஷ்க்கு சின்ன கிளாஸில் தான் இன்றைக்கி அவனுக்கு. லாஸ்ட்டாக நாங்கள் எடுக்கிறது நிதீஷ்க்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓமமும் வெறும் மஞ்சள் மட்டும் போட்டு எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து அவனுக்கு கொஞ்சம் சுக்கு போட்டிருக்கனால கலர் பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நாங்கள் எப்பயும் போல் இர்ரெகுலர் பீரியட் ட்ரிங்க் இல்லையா, கரஞ்சீரக வாட்டர் அதான் எடுத்துருக்கணும். ஸோ இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸ் நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எதையுமே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ரிசல்ட் வரும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைக்கில் சந்திக்கலாம்.